ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு செம்மையான ஹாட் நியூஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது யாரை பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் பற்றின ஒரு ஹாட் நியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதே கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? தளபதி விஜய் இப்போ லியோ படத்தில் நடித்து முடித்த நிலையில் படத்தோட பேட்ச் ஒர்க் பணிகள் மிக வேகமாக நடந்துட்டு வருது. இந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சதும் சீக்கிரமாகவே படத்தோட ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் வெளியாக இருக்குது. லியோ படத்தை பற்றின அப்டேட் ஒரு பக்கம் வெளியாகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தளபதி 68 சம்பந்தப்பட்ட தகவலும் அப்பப்போ வெளியாகி சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் முதன் முதலாக நடிக்க இருக்கிற படம் தான் தளபதி 68. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிற நிலையில் இப்போ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் வேகமாக நடந்துட்டு வருது. அந்த வகையில் சில நாளைக்கு முன்னாடி நடிகர் விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபு ஏஜிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்த அர்ச்சனா கல்பாத்தின்னு எல்லாரும் தளபதி 68 படம் சம்பந்தப்பட்ட பணிகளுக்காக அமெரிக்கா போயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தளபதி 68 படத்தில் விஜய் கதாபாத்திரம் பத்தி சொல்லிடுறேன். தளபதி 68 படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் படமா உருவாக இருக்கிற நிலையில நடிகர் விஜய் டுயல் ரோல் பண்றதாகவும் கூறப்படுது. மகன் கதாபாத்திரத்தில் விஜய் ராய் ஏஜெண்டா வர்றதாகவும், தந்தையா வரக்கூடிய விஜய் கதாபாத்திரம் மகனுக்கு எதிராக அதை எதிர்கொள்ற வகையிலும் இருக்கும்னு சொல்லப்படுது. இப்போ அமெரிக்காவுக்கு வந்துடலாம். சோ அது சம்பந்தமா விஜய் சம்பந்தப்பட்ட 3D VFX ஸ்கேன் பர்பஸ்க்காக தளபதி விஜய், வெங்கட் பிரபு, அர்ச்சனா கல்பாத்தின்னு எல்லாரும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற VFX தலைமையகத்துக்கு போயிருக்கிறதா சொல்லப்படுது. இந்நிலையில தளபதி விஜய் லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்துல தனியா இருக்கும்படியா ஒரு புகைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மனசுல ரொம்பவே ட்விஸ்ட் கொடுத்திருக்கு. அந்த ஏர்போர்ட் படமும் சாம வைரல் ஆயிடுச்சு. தளபதி விஜய் இவ்வளவு அவசர அவசரமா கிளம்புறதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இயக்குனர் அட்லி இயக்கத்துல ஷாருக்கான் நடிப்புல உருவாகியுள்ள ஜவான் படத்தோட ஆடியோ லான்ச் சென்னையில வச்சு நடக்க இருக்கு. அந்த ஜவான் ஆடியோ வெளியீட்டு விழாவில விஜய் தலைமை விருந்தினரா வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு நிலவி இருக்கு. அதுக்காகத்தான் தளபதி விஜய் தன்னோட பணிகளை உடனடியா முடிச்சுட்டு உடனே சென்னைக்கு கிளம்புறதா கூறப்படுது. ஜவான் படத்தோட ஆடியோ லான்ச் விஜய் கலந்துக்கிறாரா அப்படிங்கறதும் சீக்கிரமாவே தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பாக்கலாம்.